விவோஸ் பெங்களூர்ல ஒரு பொண்ணை 59 துண்டுகளா வெட்டி ஃப்ரீஜில் வச்சிருக்காங்க. போலீஸே பயந்துட்டாங்க. என்ன நினைச்சு பார்க்கலாம். இங்க பாக்குறீங்களா, இவங்க பேர் தான் மகாலட்சுமிங்க. இவங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஒரு பையன், 6 வயசுல ஒரு பையன் இருக்காங்க. கணவன் கூட கருத்து வேறுபாடு காரணமாக கொஞ்ச காலமாக வந்து பிரிஞ்சு வாழ்றாங்க. இவங்க பெங்களூருக்குள்ள ஒரு மாலில் ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே ஒரு ஆண் நண்பரோட இவங்களுக்கு பழக்கம் வருதுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு உண்மை தெரியாது. கொஞ்ச காலம் அதை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 இவங்கள துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. ஆனால் போலீஸுக்கு வந்து எந்த ஒரு தடயமும் கிடைக்க மாட்டுது. காரணம் என்னன்னா சிசிடிவி கேமராவில் யார் உள்ளே வந்து யார் வெளியே போனான்னு அதில் காட்ட மாட்டுது. கொலை பண்ண எந்த ஒரு தடயமும் வந்து ஃபுல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. போலீஸும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஹஸ்பண்டை விசாரிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டு இருக்கோம், நான் அவளை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் நம்பர் வந்து சுவிச் ஆஃபால ஆனில் தான் இருக்குது. போலீஸ்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப சிக்கலாக போகுது. யார் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 நாளாக கேஸ் போயிட்டு கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, நம்ம மாலில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாலில் போய் எல்லாருக்கும் விசாரிக்கிறாங்க. அந்த மாலில் விசாரிக்கும் போது அவங்க மாலில் சொல்கிறாங்க, முக்தி இந்த வடநாட்டு ஒரு பையன் கூட அதிகமாக பேசிட்டு வராங்க, கடைக்கு வந்தால் அவங்க கூட தான் பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேலை செய்கிற ஒரு பெண்ணு சொல்கிறாங்க. கொலை பண்ண டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பண்ண அதான் மகாலட்சுமியும் அந்த முக்தி பையனும் பேசிட்டு வர்றாங்க. கொலை பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும், அதாவது இன்னைக்கு ஒரு 5 நாள் ஆகுது, முக்தியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் நம்பர் வந்து சுவிச் ஆஃப் ஆகுதுங்க. ஸோ இதில் போலீஸ் சந்தேகம் ஆகுது. நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரிச்சிட்டோம், ஆனால் பதில் ஒரே விஷயம் வந்து வந்துச்சு, யாருமே கொலை பண்ணலை, கரெக்டாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த முக்தியும் இந்த வடநாட்டு பையனும் அது கூட இருந்தால் 4 பேர் நம்பர் தான் சுவிச் ஆஃப் ஆகுன்னு சொல்லிட்டு ஒடிஷா மாநிலம் அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை கண்காணிச்சிட்டு வராங்க. இது வரைக்கும் அவனை பிடிக்கல. அங்கே எங்கெங்கே போவான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட விசாரிச்சுட்டு வராங்க. பிடிச்சாதான் எதுக்காக கொலை பண்ணான்னு சொல்லிட்டு விஷயமே வெளியே வரும். இதுலேருந்து என்ன நம்ம லெசன் கற்றுக்கணுமா, அறிமுகம் இல்லாத ஆண் பெண் கூட பழகிறத அவாய்ட் பண்ணாலே இது மாதிரி பிரச்சனையை வராது, தடுக்கலாம். வருத்தத்தோடு வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்களும் சேஃப்டியாக இருங்க. மற்றவங்ககிட்ட இதுமாதிரி போகிறத அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாலே பிரச்சனை நம்மளுக்கு வராமல் அவாய்ட் பண்ணலாம்.